வியாபாரம் டிபிஐ பிரசன்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் பிரான்சைஸ் எக்ஸ்போ இன்றே உங்க சொந்த பிசினஸ் தொடங்க எஃப்ஓஎஸ் 2022 19th and 20th March. தி லெஜெண்டரி மியூசிக் டைரக்டரான நம்மளுடைய இளையராஜா நேத்திக்கு ஏ ஆர் ரஹ்மான் சார் போய் மீட் பண்ணியிருந்தாருல்ல. ஸோ இது தொடர்பான போட்டோஸ் ஏ ஆர் ரஹ்மான் தன்னோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்ட் ஷேர் பண்ணும்போது ஏ ஆர் ரஹ்மான் ஒரு விஷயத்தையுமே சேர்த்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக இப்போ இளையராஜா சைட்ல இருந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ரெக்வஸ்ட் அக்செப்டட் வில் ஸ்டார்ட் கம்போசிங் சூன் அப்படின்ற மாதிரி ஏ ஆர் ரஹ்மானுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அது கூடவே ஹேஷ்டாக் மெர்குரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேத்திக்கு ஏ ஆர் ரஹ்மான் இளையராஜாவோட எடுக்கப்பட்ட போட்டோவை ஷேர் பண்ணி சச்சே பிளஷ் welcoming the maestro Ilayaraja to our Firdaus Studio. Hope he composes something amazing for our Firdaus Orchestra to play in the future. அப்படின இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாரு. நேத்திக்கு ஏஆர் ரஹ்மான் Firdaus Studio-வ லான்ச் பண்ணப்போ இளையராஜாவை இன்வைட் பண்ணியிருந்தாரு. அதனால கண்டிப்பா இந்த ஸ்டுடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் நீங்க கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னதுக்குதான் ரெக்வஸ்ட் அக்செப்டட் அப்படின்ற மாதிரி இளையராஜா சைட்ல இருந்து சொல்லியிருக்காரு. இளையராஜாக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஆனா ரெண்டு பேர்ல யார பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நம்மளால ஒருத்தர மட்டும் சொல்ல முடியாதுல்ல. ரெண்டு பேரும் வெவ்வேறு ஜோனல்ல பயங்கரமா கலக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில ஏ ஆர் ரஹ்மானும் பிடிக்கும், இளையராஜாவும் பிடிக்கும். யாரையுமே அப்படி பிரிச்சு பார்க்க முடியாதுல்ல. அப்படி பார்க்கும்பொழுது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே நினைச்சு பாருங்களேன். போத் தி லெஜெண்ட்ஸ் அட் எ சிங்கிள் ரூஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இளையராஜாவே இந்த மாதிரி இறங்கி வந்து சொன்னப்போ அப்ப கண்டிப்பா இனி ஃபியூச்சர்னு இல்லங்க அப்கமிங் மூவில ரெண்டு பேருமே சேர்ந்து கம்போஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ரெண்டு பேரு ஜோனர்ல ஒரு சாங் உருவாச்சுன்னா பெப்பியா இருக்கட்டும் இல்ல மெலோடி தங்கச்சிக்கு நாமிக்கிறேன். இந்திய யூடியூப் வரலாற்றிலே முதன் முறையாக ஒரு நிகழ்வு இங்க நடைபெற இருக்கிறது. டிக்கெட் 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 10 10 ஃப்ரண்ட் ரோ 10. கொண்டாடிதான் விட்டு கொடுத்துட்டு வாழலாம். ஆனா எங்கேயுமே எக்காரணத்தை கொண்டு கொண்டாட்டியா விட்டு கொடுத்துட்டு வாழக்கூடாது. என்னன்னு சொல்றோம் பாருங்க. இன்றே உங்க சொந்த பிசினஸ் தொடங்க FOS 2022 19th and 20th March.